எழுத்துக்களின் பிறப்பு. உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது தலை, மூக்கு, கழுத்து, மார்பு ஆகிய நான்கு இடங்களுள் ஒன்றில் பொருந்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒலிகளாக தோன்றுகின்றன. எழுத்துக்களின் பிறப்பு இரண்டு வகைப்படும். ஒன்று, இடப்பிறப்பு. இரண்டு, முயற்சி பிறப்பு. முதலில் எழுத்துக்களின் இடப்பிறப்பை பற்றி அறிந்து கொள்வோம். உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. வல்லினமை எழுத்துக்கள் ஆறும் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லினமை எழுத்துக்கள் ஆறும் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இடையினமை எழுத்துக்கள் ஆறும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. அடுத்து எழுத்துக்களின் முயற்சி பிறப்பை பற்றி அறிந்து கொள்ளலாம். உயிர் எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு. இரு எழுத்துக்களும் வாய் திறத்தலாகிய முயற்சியால் பிறக்கின்றன. ஐ இந்த ஐந்து எழுத்துக்களும் வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய்ப்பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறக்கின்றன. ஊ இந்த ஐந்து எழுத்துக்களும் வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கின்றன. மெய் எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு. இந்த இரண்டு மெய் எழுத்துக்கள் நாவின் முதற்பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. இந்த இரண்டு மெய் எழுத்துக்கள் நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. இந்த இரண்டு மெய் எழுத்துக்களும் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கின்றன. இவ்விரு மெய் எழுத்துக்களும் மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கின்றன. இந்த இரண்டு மெய் எழுத்துக்களும் மேலிதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கின்றன. இந்த மெய்யெழுத்து நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது. இவ்விரு மெய்யெழுத்துகளும் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கின்றன. இல் இந்த மெய்யெழுத்து மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது. இல் இந்த மெய்யெழுத்து மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கிறது. இவ் இந்த மெய்யெழுத்து மேல்வாய்ப்பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கிறது.
இன். இந்த இரண்டு மெய்யெழுத்துக்களும் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கின்றன. ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியால் பிறக்கிறது. சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் யாவும் தத்தம் முதலெழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்கு உரிய முயற்சிகளைக் கொண்டு தாமும் பிறக்கின்றன.